ஒரு வளர்ந்த ஆட்டுக்கு 1.5 அடி இருக்கணும். ஒரு தீவன தொட்டி தீவனம் சாப்பிட்றதுக்கான இடவசதி 1.5 அடி நீளம், 1.5 அடி நீளம் இருக்கணும். நான் சொன்னேன் அந்த ஷெட்டை நீங்க போட்டு 10 ஆடுகளுக்கு ஒரு தடுப்பு போடுங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த ஒரு தடுப்புக்குள்ளார 10 ஆடுகள் இருக்கு. ஒரு ஆட்டுக்கு 1.5 அடி அந்த தீவன தொட்டி தேவைப்படுது. அப்போ 10 ஆட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 15 அடி நீளம் இருக்கக்கூடிய தீவன தொட்டி தேவைப்படும். ஆக அந்த 15 அடிய ஒரே தீவன தொட்டியா வைக்காம 5 அடி 5 அடி 5 அடி, அப்ப 3 தீவன தொட்டி வருது. புரியுதுங்களா? ஒரு ஆட்டுக்கு தீவன தொட்டியினுடைய நீளம் 1.5 அடி இருக்கணும். அந்த தடுப்புல வந்து ஒரு 10 ஆடுகள் இருக்குன்னா 15 அடி தீவன தொட்டியினுடைய நீளம், மொத்த நீளம் வருது. அதை வந்து 5 அடி 5 அடி 5 அடி இருக்கக்கூடிய 3 தொட்டிகளை நம்ம பண்ணி அந்த தடுப்புக்குள்ளார 3 இடங்கள்ல அந்த தொட்டியை வச்சோம்னா இந்த 10 ஆடு அந்த ஆடுகள் வந்து அது பிரிஞ்சு போயிடும், பிரிஞ்சு போய் சாப்பிடும். இதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் ஒரு வித்தியாசம். செம்மறி ஆடுகள் என்னன்னாக்க ஒரு தீவன தொட்டிக்கு ரெண்டு பக்கமும் நின்று அது வந்து சண்டை போடாம சாப்பிடும். இன்னொன்னு செம்மறி ஆடுகள் வந்து ஒரு இயல்பு என்னன்னா ஒரு தீவன தொட்டியை அது அடையாளம் கண்டு கொண்டால் அந்த தீவன தொட்டியில தான் அது சாப்பிடும். நம்ம என்ன பண்றோம், வீட்டுல வந்து நமக்குன்னு ஒரு பிளேட் வச்சிருக்கோம், இன்னொரு பிளேட்ல சாப்பாடு போட்டா நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி இந்த செம்மறி ஆடுகளுக்கு ஒரு இயல்பு என்னன்னா ஒரு தீவன தொட்டியில் தீவனத்தை சாப்பிட்டு அது அடையாளம் கண்டு கொண்டால் அந்த தீவன தொட்டிக்கு தான் போகும். ஆக அந்த செம்மறி ஆடுகளுக்கு வந்து அந்த தீவன தொட்டியில ரெண்டு பக்கமும் அது நின்று சாப்பிடும். ஆனா வெள்ளாடுகள் அப்படி இல்லை. சக்குன்னு என்ன பண்ண, ஒரு ஆடு வந்து முன்னங்காலம் வந்து ஒரு தீவன தொட்டி உள்ளார போய் சாப்பிடும். ஆக அந்த தீவன தொட்டியில ஒரு பக்கத்துல அந்த ஆடுகள் சாப்பிடுற மாதிரி வச்சுன்னா போதுமானது. ஆக அந்த 1.5 அடிக்கு அடியில எத்தனை 1.5 அடி நீளம் ஒரு ஆட்டுக்குன்னா எத்தனை ஆடுகள் அந்த இதுல தடுப்புல இருக்கு, அது மாதிரி இது பண்ணிட்டு அது அது 2 இல்ல 3 தீவன தொட்டியா வச்சீங்கன்னா இந்த ஆடுகளுக்குள்ளார தகராறு வராது. அதே அளவுதான் தண்ணீர் தொட்டிகள். ஆனா தண்ணீர் தொட்டி ஒண்ணு வச்சா போதுமானது, ஒரு 5 அடி நீளத்துல தண்ணீர் தொட்டி வச்சா போதுமானது. ஏன்னா ஆடுகள் எப்பயுமே தண்ணீர் ஒரே சமயத்துல போய் தண்ணி சாப்பிடுறது இல்லை. ஆனா தீவனத்தை ஒரே தீவனம் போடுற சமயத்துல உடனே ஒழுங்கி சாப்பிடும். ஆக அந்த அகலம் எவ்வளவு இருக்கணும்? அந்த அகலம் வந்து அந்த ஆட்டுக்கு அந்த தீவன தொட்டியோட அகலம் வந்து 1 அடி, குறைந்தபட்சம் 1 அடி, 2 அடி 1 அடி இருந்தாலும் போதுமான, 1 அடி 1.5 அடி. அந்த ஆழம் வந்து 1.5 அடி. இது வந்து சாதாரண தீவன தொட்டி உடைய அமைப்பு. இது வந்து செம்மறியாடுகளுக்கான தீவன தொட்டி. இந்த மாதிரியான தீவன தொட்டியை வெள்ளாடுகளுக்கு வைக்காதீர்கள். இது செம்மறி ஆடுகளுக்கான தீவன தொட்டி, வெள்ளாடுகளுக்கான தீவன தொட்டி இது அல்ல. செம்மறி ஆடுகளுடைய மேயக்கூடிய குணம் என்னன்னா தரையோட அப்படியே கழுத்தை எடுத்துட்டு போயிட்டு தரையோட வாய வச்சுட்டு சின்ன சின்ன புள்ள வந்து நுனிப்புள்ள மேஞ்சிட்டு போவோம் செம்மறி ஆடு. ஆனா வெள்ளாடு அப்படி இல்லை. வெள்ளாடு செம்மறி ஆடு விட உயரம் ஜாஸ்தி, அதனால குனிஞ்சி தரையில இருக்கக்கூடிய தீவனத்தை சாப்பிட முடியாது. அதனாலதான் அது வந்து நான் காலை தூக்கி போட்டு மேல இருக்கக்கூடிய செடி கொடிகளை வளைச்சி வளைச்சி சாப்பிடுதான் வெள்ளாடு. இப்ப இந்த மாதிரியான தீவன தொட்டியை வெள்ளாடுகள் நீங்க வச்சுனா என்ன ஆகும்னா வெள்ளாடுகள் வந்து குனிஞ்சு சாப்பிட முடியாது, முட்டி போட்டு சாப்பிடும். பார்த்துருப்பீங்க வெள்ளாடு வந்து முட்டி போட்டு சமயத்துல சாப்பிடும். அப்படி முட்டி போட்டு எவ்வளவு நேரம் சாப்பிட முடியும்? வெள்ளாடுகள் எப்பப்பாரு சாப்பிட்டே இருக்கும், எப்பப்பாரு சாப்பிட்டே இருக்கும். அது தீவனம் உட்கொள்ளக்கூடிய நேரம் கால நேரத்துடைய அளவு அதிகம் செம்மறியாடுகளை விட. அது எப்பயுமே சாப்பிட்டு இருக்கு. அந்த வெள்ளாடு எப்போ எவ்வளவு நேரம் தான் முட்டி போட்டு சாப்பிட முடியும்? அதனால இந்த மாதிரியான தீவன தொட்டியை வெள்ளாடுகளுக்கு வைக்க வேண்டாம். இதுதான் வெள்ளாடுகளுக்கான தீவன தொட்டியை வைக்கும் முறை. அந்த தீவன தொட்டி இந்த மாதிரி கூட வைக்கணும், நீங்க டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இதை வந்து லைட் மெட்டீரியல நீங்க பண்ணலாம். இதை வந்து அந்த மாடுகளுடைய அந்த திறந்த வெளியை நான் சொன்னேன் இல்லையா, திறந்த வெளியில வந்து 4 அடிகள உயரத்துல வந்து ஃபென்ஸ் போடுறீங்க. அந்த ஃபென்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு 3 அடி 3 அடி உயரத்துல இதை வந்து தொங்க விடணும், கட்டி தொங்க விடணும். இந்த அமைப்பு ஒரு 3 அடி 3 அடி உயரத்துல வந்து இந்த அந்த ஃபென்ஸ் அந்த திறந்த வெளியினுடைய அந்த அந்த ஃபென்ஸ்ல வந்து நீங்க வந்து கட்டி தொங்க விட்டீங்கன்னா இதுலதான் நீங்க புள்ள நீங்க போடணும்.
நீங்க புள்ள போடும் போது இதோ இந்த கேப் இருக்கு பத்தியா, இதுல வாயை விட்டு அந்த ஆடுகள் வந்து சாப்பிடும். அப்போ அதனுடைய இயல்பை நீங்க கொடுக்குறீங்க. உயரமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதை வளர்த்து சாப்பிடக்கூடிய அந்த அதுக்கு பேர் வந்து ப்ரௌசிங் நம்ம சொல்லுவோம். அந்த அந்த இயல்பை வந்து உங்களுடைய ஷெட்ல நீங்க கொடுக்குறீங்க, நம்பர் ஒன். ரெண்டாவது என்னன்னா, இந்த ஆடு வெள்ளாடு வந்து ரொம்ப சுத்தமான ஆடுன்னு நான் சொன்னேன். மற்ற ஆடுகளால் மிதிக்கப்பட்ட அந்த தீவனத்தை வந்து சாப்பிடாது. ஸோ இது வந்து என்னன்னாக்க, இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது ஆடுகள் உள்ளார வாயை விட்டு சாப்பிடும்போது அதனுடைய கீழே இறையக்கூடிய கீழே விரயமாகக்கூடிய புல்லினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அது ரெண்டையும் நம்ம இது பண்ணிட்டோம்ல, சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேங்கர்ஸ், ஆங்கிலத்தில் சொன்னா ஹேங்கர்ஸ், ஹேங்கிங் டைப், தொங்கக்கூடிய வகையில வந்து இந்த தீவன தொட்டியை நம்ம வந்து அந்த ஆட்டு ஷெட்ல வந்து நம்ம வைக்கணும். இந்த தீவனத்தை இந்த மாதிரி ஹேங்கிங்ல இது டைப்ல வந்து நீங்க தீவனத்தை போடுறீங்க, ஏதோ இதுல போடுறீங்க, ஏதோ போட்டும் போது ஆடு மாடுகள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய, தங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த புல் வகைகளை, இலை தழைகளை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணும். அது எவ்வளவு வேஸ்ட் பண்ணும்னா, மாடுகளாக இருந்தால் அந்த அது முதல் நாள் சாயங்காலம் நீங்க போடுறீங்க, புல்ல ராத்திரி புல்ல போடுறீங்க, போட்டுட்டு போறீங்க, அடுத்த நாள் காலையில அதனுடைய அந்த தீவன தொட்டியை நம்ம வந்து பார்க்குறோம். மாடுகளாக இருந்தால் அதற்கு முன்னாள் அந்த சாயங்காலம் அல்லது சாயங்காலத்தில் நீங்கள் கொடுத்த அந்த புல்லில் குறைந்தபட்சம் 10% அளவு புல்லை சாப்பிடாம வச்சிருக்கணும். செம்மறி ஆடுகளாக இருந்தால் 20%, வெள்ளாடுகளாக இருந்தால் 40% அளவிற்கு சாப்பிடாம வைக்கணும். அப்போதான் அந்த ஆடு இல்லை அந்த மாட்டுக்கும் முழுமையான அளவு நம்ம புல் போட்டுருவோம்னு அர்த்தம். ஆக வெள்ளாடு வந்து ஒரு 40% புல்லை விரயம் பண்ணுது, சாப்பிடாம விரயம் பண்ணுது. அப்படி விரயம் பண்ணக்கூடிய அளவுல அந்த இந்த விரயத்துடைய அளவையும் நீங்க எடுத்துக்கிட்டுதான் அந்த ஆடுகளுக்கான அந்த தீவன புல் பண்ணையை நீங்க அமைக்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த விரயத்துடைய அளவை நீங்க குறைச்சிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? இந்த மாதிரி ஸ்கொயரா கூட நீங்க பண்ணலாம். ஆனா கொஞ்சம் அந்த வயல் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னங்கால வச்சு அது எட்டினாதான் இதுக்கு வந்து இந்த புல்லு கிடைக்குது. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுனா, இதை சுத்தி நாலு பக்கமும் அந்த ஆடுகள் நின்று இந்த தீவனத்தை வந்து சாப்பிடும். எல்லாமே நம்மளுடைய வசதி மாதிரி தான். செலவு குறைவா இருக்கணும், அதே சமயத்துல வந்து அதை வந்து அந்த ஆடுகளுடைய தேவையை நிவர்த்தி பண்ற அளவுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். தொழில்நுட்ப ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள், மூலிகை முதலுதவி குறிப்புகள் பெறுவதற்கு யுவர் ஃபார்மின் +1 9 4 9 4 7 8 0 4 3 9 அப்படின்ற அந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே கிடைக்கும். மேலும் நீங்க பார்த்த காணொளி பிடித்திருந்ததுன்னா எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.